கோவை தடாகம் பகுதியில் செங்கல் சூளைகள் சட்டவிரோதமாக இயங்குவதாக கூறி சமூக ஆர்வலர்கள் ட்ரோல் கேமரா மூலம் படம் பிடித்ததால் மோதல் ஏற்பட்டது. கோவை சின்ன தடாகம், மாங்கரை, நஞ்சுண்டாபுரம், சோமையனூர், கருவாய் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் உள்ளன. இவற்றில் அனுமதி இல்லாமல் இயங்கிய செங்கல் சூளைகள் நீதிமன்ற உத்தரவுப்படி மூடப்பட்டன. இதற்கு பிறகும் சில செங்கல் சூளைகள் சட்டவிரோதமாக இயங்குவதாக தடாகம் பாதுகாப்பு குழு குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் கணேஷ், மருத்துவர் ரமேஷ், மேக் மோகன், சாந்தலா ஆகியோர் சோமையனூர் பகுதியில் ட்ரோன் கேமரா மூலம் செங்கல் சூளைகளை படம் பிடிக்க சென்றுள்ளனர். இதனால் சூளை தரப்பினருக்கும் படம் பிடித்தவர்களுக்கும் இடையே மோதல் உருவாகியுள்ளது. இதில் சூளை தரப்பைச் சேர்ந்த லாரி மெக்கானிக் ரவிச்சந்திரன் தாக்கப்பட்டதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ட்ரோன் மூலம் படம் பிடித்த அனைவரும் சூளை தரப்பினரால் கடத்தப்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் அரசு அனுமதியின்றி செங்கல் சூளை நடைபெற்று வருகிறது. இதை படம் எடுக்க சென்ற மக்கள் மருத்துவர் ரமேஷ் அவர்களின் மகள் சாந்தலா மற்றும் யூடியூப் இணையதள பொறுப்பாளர் மேக் மோகன் ஆகியோர் செங்கல் சூளை கும்பலால் கடத்தப்பட்டுள்ளனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் வேளையில் அனுமதியில்லாமல் செங்கல் சூளையை படம் பிடித்த நபர்களை கைது செய்ய வேண்டும் என சூளை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவங்க எந்த விதமான அனுமதி பெறப்படாமல் உண்மைக்கு புறம்பாகவும் சட்டத்துக்கு விரோதமாகவும் ட்ரெயின் கேமரா மூலமாக அங்கே சுற்றித் திரிந்தார்கள். ஏன் இவ்வாறு அனுமதி இல்லாமல் சுற்றித் திரிகிறேன் என்று கேட்டதுக்கு எங்களுடன் வந்த நபர் தோழர் ரவி அவர்களை கொலைவிரட்டல் மட்டும் இல்லாமல் கடுமையாக தாக்கியுள்ளார்கள். அவர்கள் இன்றைய தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இதையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தன்னார்வலர்களை தடாகம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். சம்பவம் தொடர்பாக விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.